அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக இந்த ரெண்டாம் பாவமும் கையிருப்பு பணமுன்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் இந்த உதாரண ஜாதகம் வந்து ஒரு ஐயா வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய மாணவரும் கூட, கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு மேலாக ஜோதிடத்தை பகுதி தொழிலாக பண்ணிகிட்ருக்காரு. ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி துறையிலையும் கொஞ்சம் இருக்கார். ஆக்சுவலாக ஏன்னா இவர் வந்து நல்ல ஆடம்பர பேர்வழி, நல்ல லைஃப் வந்து ரொம்ப என்ஜாயபிளாக வச்சுக்குவார், நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர். ஆனால் என்னென்னா கையில் மட்டும் எப்போவுமே அவர்கிட்ட பணம் இருக்காது, எப்போவுமே பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைப்பு. ஆனால் லைஃப்பில் வந்து லக்ஸரியாக இருக்கும், 3 வேளை நல்ல அருமையான சாப்பாடு, பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள்லாம் இவருக்கு பழக்க வழக்கங்கள். எல்லார்ட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் வந்து அவரை பார்த்து பொறாமல் தான் போடுவாங்க, நல்லா என்ஜாயபிளாக இருக்காரு, பணம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவருக்கு தேவையான போது பணம் கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஜாதகம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி என்கிட்ட அவர் படிக்க வந்தார். கிட்டத்தட்ட என்னுடைய முதல் ஒரு 20 மாணவர்களில் இவரும் ஒருத்தர். இவர் ஜாதகத்தை பற்றி நிறைய விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கற்றுக்கொண்டது ஏராளம் இவர்கிட்டருந்து, இவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில். இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 27/10/1943. டைம் வந்து 1:20:50. ஊர் வந்து சிவகங்கை பக்கத்தில் பாகநேரிங்கிற ஊர், பாகநேரி அப்படிங்கிற ஊர் சிவகங்கை பக்கத்தில் இருக்கு. இதனுடைய லேட்டிடியூட் லாங்கிட்யூட் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு அடுத்து இது பேசி முடித்தவொடனே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இவருடைய பிறப்பு கால தசை இருப்பு வந்து சந்திர தசை. சந்திர தசை வந்து 3 வருடம் 2 மாதம் 15 நாள். ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஜாதக கட்டம், 12 பாவத்துடைய நிலை, 9 கிரகத்துடைய நிலை, 12 பாவத்துடைய தொடர்புகள், 9 கிரகத்துடைய தொடர்புகள் அப்படிங்கிறது தனியாக உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துக்கு நீங்க. இப்போ நம்ம ஜாதகத்துக்கு போகலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் திரு பி ஏ முத்துசாமி ஐயா அவர்கள் என்னுடைய நீண்டகால நண்பர். அதாவது இந்த ஜாதகத்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணோம். இக்கட்டான சூழ்நிலை. அவர் வந்து ஆயுள் ஸ்தானத்தை பற்றி தான் இந்த ஜாதகத்தை கொண்டாந்தார். அது சம்மந்தமான விஷயத்தை நான் ஆளுங்கிரகத்தை வச்சு நான் பேசும்போது நான் இப்போ சொல்கிறேன். நான் இந்த ஜாதகருடைய டேட்டா பற்றி 27/10/1943. டைம் வந்து 1:20:50 கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா இவருடைய ஜாதகத்தில், பழைய ஜாதகத்தில் 18 நாழிகை, சூரிய உதயாதி 18 நாழிகை அப்படிங்கிறத 1:20 அப்படின்ற மாதிரி அவர் கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் நம்ம போட்டதில் 50 செகண்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஊர் வந்து பாகநேரி அப்படிங்கிற ஊர். இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஜென்ம நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம். லக்னம் வந்து மகர லக்னம். லக்னம் வந்து திருவோணம் 4ஆம் பாதத்தில் விழுது. பிறக்கும் போது அவருக்கு சந்திர தசையில் 2 3 வருஷம் 2 மாதம் 15 நாள். இப்போ நடக்கிற தசை புதன் தசை, சனி புத்தி, சனி அந்தரம், புதனுடைய சூட்சமும் ஓடிட்டுருக்கு. இந்த ஆளுங்கிரகம் வந்து விநாயகருடைய காலடிக்கு கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். 3/11/2004, 3:07 அப்படிங்கிறது. இவர் இந்த தமிழ் தேதி வந்து சுபான வருடம் ஐப்பசி 11ங்கிறது இவருடைய பிறந்த தேதி, ஆளுங்கிரகத்துடைய தேதி இல்லை அது. ஓகேங்களா? இப்போது அடுத்த பேஜுக்கு வருவோம். அடுத்த பேஜில் கேபி முறையில் துல்லியமாக கணிக்கப்பட்ட இந்த ஜாதகம். இதில் வந்து மெயினாக அந்த ஜாதகத்தோடைய கிரக நிலைகளையும் பாவநிலைகளையும் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஜாதக கட்டத்தில் எல்லாமே தெளிவாக போட்டிருப்போம். அந்த ஜாதக கட்டத்துக்கு கீழே ஆளுங்கிரகங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது இந்த 3/11/2004
அந்த அந்த அன்னைக்கு 3:07 அவங்க வீட்டிலேருந்து அவங்க கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணுறார் என்ன அப்படின்னா, அவருக்கு திடீர்னு பெராலிஸ் அட்டாக் வந்துட்டு அவர் படுத்த படிக்கையாக இருக்கார், எழுந்துக்கவே முடியல, கை கால் எதையுமே அசைக்க முடியல அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கால் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறது, உங்கள்கிட்ட தான் அவர் சொல்லியிருக்காரு என்னென்ன குருநாதருங்கிறதால நீங்கள் அவர் பிழைப்பாரா இல்லை எப்போ இறப்பார் அப்படின்ற மாதிரி தான் கேள்வியே கேட்டாங்க. உண்மையை சொல்கிறதுனா அதான், அதனால தான் தைரியமாக அவர் பேரே நான் போட்டிருக்கேன். ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் எனக்கு ஆக்சுவலாக. அவர் அவர்கிட்ட தான் நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கினேன், ஜோதிடம் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை கற்றுக்கினேன். உடனே என்ன பண்ணால், அந்த ஜாதகத்தை ஏற்கனவே அந்த ஜாதகம் எங்கிட்ட இருந்தது, பட் இருந்தாலும் கூட இந்த விஷயத்துக்கு அனலைஸ் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் துல்லியமாக கணிப்புமேனு அந்த ஜாதகத்தை அப்போ கணிச்சது தான். அப்போ கணிக்கும் போது இவருடைய ரூலிங் பிளானட் 8th பாவத்துக்கு செட் பண்ணேன் நான். அப்போ 8th பாவத்துக்கு வந்து இந்த இவருடைய ரூலிங் பிளானட்டை பார்த்திங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் அதாவது 8th வீட்டு சப்லாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சப் சப்லாடு சந்திரன். அப்போ இந்த ரூலிங் பிளானட்டில் இருக்கிற அந்த சந்திரன் சூரியனை அப்படியே அங்கே உல்டாவாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிறந்த நேரத்தில் போய் நேரம் லக்னத்தை போய் பார்க்கும்போது லக்னத்துலேயும் அந்த சூரியன் சந்திரன் வர மாதிரி இங்கே வந்துடுச்சு. அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அது அப்படியே நான் சொல்லிட்டு போகலாம், இருந்தாலும் புதிய மாணவர்கள் இந்த ரூலிங் பிளானட்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ப்ரிடிக்ஷன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, 1-3 மாதத்தில் நீங்கள் சரியாயிடுவீங்க, 2-3 மாதத்தில் சரியாயிடுவீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னாங்க. பட் மெடிக்கல் ரீதியாக அது சாத்தியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அவர் ஆட்டோமேட்டிக்காக 3 மாதம் கழிச்சு வீட்டில் ஸ்கூட்டரில் வந்தார். அதுதான் பெரிய அதிசயம். ஸ்கூட்டரில் வந்து நிறைய பழம்லாம் கொண்டாந்து எங்கிட்ட வந்து, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார், ரொம்ப புத்துணர்ச்சி கொடுத்தீங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு அவர் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு சவுத்தை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக அவர் ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு பெரிய மிராக்கலான ஜாதகம் அது. இப்போ அடுத்து இந்த ஜாதகத்தில் அடுத்த பேஜில் இந்த ஜாதகத்துடைய ஜென்ரல் ஜாதக கட்டத்தில் ஒவ்வொரு பிளானட்டும் என்னென்ன பாகையில் இருக்குது, என்னென்ன பாவத்தோடய ஆரம்ப முனை என்னென்ன பாகையில் இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்கேன். பாவத்தோடய ஆரம்ப முனைகள் ரெட் கலர்லேயும், கிரகத்தை பிளாக் கலர்லேயும் நான் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்குங்க. அடுத்த பேஜில் 12 பாவத்தோடய ஆரம்ப முனையோடைய நட்சத்திரம் என்ன, உபநட்சத்திரம் என்னங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் உபநட்சத்திரம் வந்து ரெட் கலர்லேயும், மீதெல்லாம் வந்து பிளாக் கலர்லையும் கொடுத்துருப்பேன். லக்னத்தோடைய ஆரம்ப முனையோடய உபநட்சத்திரம் மட்டும் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பேன். எதுனா லக்னம் எங்கே ரூலிங் பிளானட்டுக்காக அது மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்த பேஜில் வந்து 9 கிரகத்துடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தை இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்துங்க, அது என்ன, ஒவ்வொரு பிளானட்டும் எந்த ராசியில் இருக்குது, எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது, அதனுடைய அதிபதி யார், உபநட்சத்திரம் யார், உபநட்சத்திரம் யாருன்னு தெளிவாக கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த பேஜில் வந்து 9 கிரகம் வந்து அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறத இந்த இதில் போட்டிருக்கோம் நம்ம. இதில் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா, எந்த பிளானட்டுமே 2வது வீட்டும் எங்கேயுமே தொடர்பு கொள்ளாது. எல்லாமே எல்லா பிளானட்டும் ஏதோ வகையில் 5வோ 9வோ தொடர்பு கொண்டதால் தான் அவருக்கு அந்த 2வது பாவம் வீக் அப்படிங்கிறத வைத்து இந்த கிளாஸும் எடுத்திருப்போம். அதை நீங்கள் பார்க்கலாம். எல்லா பிளானட்டுமே, எந்த பிளானட்டுமே 2வது வீட்டை வலிமையாக தொடர்பு கொள்ள, எல்லா பிளானட்டும் ஏதோ வகையில் 5வோ 9வோ ஏதோ வகையில் டச் ஆகிடுது. அதில் குரு மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, அதனால் இவர் ஜோதிடராக நீண்ட காலம் ஜோதிடராக இருந்திருக்கார். கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு மேலே ஜோதிடத்தை தொழிலாக பண்ணிகிட்ருக்கார் இவர். என்கிட்ட படிக்க வரதுக்கு முன்னாடியே ஜோதிடத்தை தொழிலாக பண்ணிகிட்டு இருந்தார். அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் மீடியாவிலையும், அதாவது ரியல் எஸ்டேட்டில் மீடியேட்டராகவும் அப்பப்போ போவார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆலோசகர், நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர். அந்த குரு மட்டும் அவர் ஜாதகத்தில் நல்லாயிருக்கு. அந்த நட்சத்திர வழியாகவும் உபநட்சத்திர வழியாகவும் 3-3 தொடர்பு கொள்றதாலையும், 5வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் சப்லாடு அப்படிங்கிறதாலையும் அதுவும் ஒரு அமைப்பில் வந்தது. அதுக்கப்புறம் 12 பாவத்துடைய இந்த பேஜில் 12 பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரங்கள் எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிற இதுவும் கொடுத்துருப்போம். இங்கே நிறைய பிளானட், குறிப்பாக 2வது பாவம் 6வது பாவம் 10வது பாவம்லாம் ஏதோ வகையில் 5வது பாவத்தையும் தொடர்பு கொள்ளும். அதனால் அந்த 9வது பாவத்தோடய தாக்கமும் 5வது பாவத்தோடய தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கடைசி பேஜ் வந்து இந்த பாவ தொடர்புகள், கிரக தொடர்புகளையும் பாவ தொடர்புகளையும் தனியாக போட்டுட்டு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை ஒரே பேஜில் கொடுத்துருக்கோம். இங்கே ப்ளஸ் குறி அப்படிங்கிறது அதனுடைய சாரத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா ப்ளஸ் குறி. உதாரணத்துக்கு சூரியனுக்கு ப்ளஸ் குறி போட்டிருப்போம், சூரியனுடைய சாரத்தில் எந்த பிளானட்டுமே இல்லை, அதனால் ப்ளஸ் குறி போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளானட்டாக பார்க்கும்போது இந்த டாப் அப்படிங்கிறது செவ்வாய்க்கும் சுக்கரனும் கொடுத்துருப்பேன். செவ்வாய், சுக்கரன், புதன் 3 கிரகத்துக்கும் அந்த ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்போம். ஏன்னா அது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துலேயோ உபநட்சத்திரத்துலேயோ இருந்தால் அந்த மாதிரி, அதுக்கு தான் அந்த சிம்பிள்.
இதான் இப்போ வந்து நம்ம ஜாதகத்தை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்குவோம். முதல்ல தனநிலை அப்படின்னு பார்க்கும்போது நாம் வந்து முதல்ல ரெண்டாவது வீட்டு உபநட்சத்திரம் யார் அப்படின்னு தான் பார்ப்போம். ரெண்டாவது வீட்டு உபநட்சத்திரம் வந்து சுக்கரன். உபநட்சத்திரமும் சுக்கரன், உப உபநட்சத்திரமும் சுக்கரன், நட்சத்திரம் வந்து குரு. அப்போ மூணு பிளானட் இங்கே வந்து வந்துருச்சு. டோட்டலாகவே மூணு பிளானட் வந்து இங்கே ரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக குரு சுக்கரன், உப உபநட்சத்திரமாக சுக்கரன். அப்போ இங்கே சுக்கரன் வந்து ரெண்டு இடத்துக்கு வந்துட்டதால் இங்கே சுக்கரன் வந்து பாவ கொடுப்பினிய ரெண்டாம் பாவத்துடைய கொடுப்பினிய வலிமையாக எடுத்து நடத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சுக்கரனுக்கு இருக்குது. இப்போ ரெண்டாவது வீட்டு சம்பாட சுக்கரனை பார்க்கும்போது ரெண்டாவது வீட்டு சப்ளாடு யாருன்னா சுக்கரன். இந்த சுக்கரன் இந்த ஜாதகத்தில் சுக்கரனுடைய சாரத்தில் புதனோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. ரொம்ப கூர்ந்து கவனிங்க நீங்கள். சுக்கரன் வந்து சுக்கரனுடைய சாரத்திலே புதனோட உபநட்சத்திரத்தில் இருக்கு. நட்சத்திரம் இது, உபநட்சத்திரம் இது, கிரகம் பிளானட். ரெண்டாவது வீட்டு சப்ளாடான சுக்கரன் மீண்டும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. உபநட்சத்திரம் வந்து ஒன்பது, சாரி புதன், புதன் வந்து அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வரும்போது ஒன்பதாவது வீட்டுக்கு வந்துடுறார். அதாவது இந்த ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாட சுக்கரன் வந்து வேறு எந்த வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வரலை. அப்போ ரெண்டு மட்டும் கொண்டாந்து அப்படியே போட்டுக்கிறோம். அது ரெண்டு நட்சத்திரமும் சுக்கரன் ரெண்டு போட்டாச்சு. உபநட்சத்திரம் புதன் வந்து இந்த ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டுக்கு வரார். அப்போ ஒன்பதும் போட்டாச்சு. அப்போ ரிசல்ட் என்னன்னா ஒன்பதாவது வீடு. அதாவது நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் அப்படிங்கிற வகையில் இவருக்கு பணம் வருது. அந்த பணம் வந்து அப்படியே செலவாயிடுது. அதாவது வாழ்க்கையில் இவர் சம்பாதிச்சிருக்காரு. சம்பாதிக்காமல் பூர்வீக சொத்து அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. சம்பாதிச்சிருக்காரு, நல்ல பல்கான பணமும் வருது. ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணுவார், ஒரு அமௌண்ட் வரும். அமௌண்ட் வந்தவுடனே நல்ல தாம் தூமும் செலவு பண்ணுவார். அவர் வீட்டில் எக்ஸசைஸ் மிஷின்லேருந்து நிறைய வாங்கி வாங்கி எல்லாத்தையும் குவிப்பார். நல்ல ஏசி எல்லாமே நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர் தான். வாடகை வீட்டில் தான் இருப்பார். இன்னும் ரெண்டு ஏசி இருக்கும் வீட்டில், ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கிறது தான் போவார். பட் என்னென்னா கையில் வந்து பணம் மட்டும் நிற்காது இவர்கிட்ட. அதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டாவது பாவத்துடைய சப்பாடு சுக்கரன் வந்து பலம் குன்றி போனது. ரெண்டாவது தனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனே ரெண்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்து அவர் கெட்டு போனதால் இங்கே காரகோ பாவ நாஸ்திங்கிறது இதுதான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு காரகனாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவத்துக்கு சப்பாடாக வந்து அது வீக்காக போகும்போது ரெண்டு வகையில் அது வீக்காக போயிடுது. ஒருவேளை இங்கே நாலுன்னு ஒரு பாவம் வந்திருந்தால் என்ன ஆயிருக்குன்னா ரெண்டு நாலுன்னு வந்துட்டு அவரை பெரிய ஆளாகிட்டு இருக்கோம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இங்கே நாலு புதன் வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு சப்ளாடாக வராமல் நாலாவது வீட்டுக்கு சப்ளாடாக வந்திருந்தால் இங்கே கதையே வேறு. அதனால் இங்கே என்னென்னா இந்த ஒன்பதுங்கிறது ரெண்டுக்கு எட்டாவது பாவமாக போயிருந்தால நட்சத்திரம் காட்டிய பாவத்தை கெடுத்துச்சு, கிரகம் காட்டிய பாவத்தையும் வந்து ஒன்பது வந்து கெட்டுட்டதால டோட்டலாகவே அவருக்கு ஒம்பது ரெண்டுக்கு எட்டாவது வீடு ஒம்பது ஆப்ரேட் ஆகத்தால அந்த கொடுப்பனை வந்து பலவீனமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வீட்டுக்கு சப் சப்ளாடாக இருக்கக்கூடிய சுக்கரன் அங்கே வீக்காக போயிட்டதால கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லுவோம், சப்ளாடுக்கு 60% சொல்லுவோம் இல்லையா, சப்ளாடுக்கு 60%, அதாவது சப்ளாடுக்கு 60%, சப் சப்ளாடுக்கு 25%. அப்போ 85% கொடுப்பினை இங்கே வீக்காக போச்சு. அதுக்கப்புறம் குருன்னு பார்க்கும்போது குருவும் அவ்வளோ வலுவாக இல்லை. குரு வந்து கேதுவோட ஸ்டாரு, கேதுவோட சப்பு. அப்போ எந்த சப் சப் என்னன்னு பார்க்கணும். கேதுவோட ஸ்டாரு, கேதுவோட சப்புன்னு வரும்போது சப் சப் வந்து என்ன அப்படின்னா குருவுக்கு வந்து சனி வந்து சப் சப்பில். அப்போ குருவை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஜாதகத்தில் குரு தனக்காரகன் குரு, ரெண்டாவது வீட்டுக்கு ஸ்டார்லார்ட் அப்படிங்கிறதால குருவை பார்க்குறோம். குரு வந்து இந்த ஜாதகத்தில் கேதுவோட சாரத்தில், கேதுவோட உபநட்சத்திரத்தில், சனியோட உப உபநட்சத்திரத்தில் இருக்கார்.
அதாவது நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ரெண்டும் ஒரே கிரகமாக இருந்தால் உப உபநட்சத்திரம் டிசைடிங் ஃபேக்டருங்கிறதால அந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து இந்த ஜாதகத்தில் ஏதாவது வீட்டுக்கு சப்பாடாக வராருனா 11வது வீட்டுக்கு வராரு, அதாவது 5-க்கும் 11-க்கும் வராரு. அதாவது இந்த பாவத்தோட இது ஸ்டார்லாடாக இருந்தாலும் கூட வலிமையான குறிகாட்டி சப்லாட் அப்படிங்கிறதால நம்ம சப்லாட் எடுக்கிறோம். 5-11 வராரு. அது நின்ற நட்சத்திரம் கேது, கேது 3வது வீட்டுக்கு சப்லாடாக வராரு. இங்கேயும் 3. சனி வந்து இந்த ஜாதகத்தில் 6-12 சப்லாடாக வராரு. 6-12 அப்போ ரிசல்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3-6-12 அப்படின்னு வரும். அப்போ வந்து இது குரு அப்படிங்கிறது 3-6-12 வீட்டை தொடர்பு கொண்டதால் இது ரொம்ப பெரிய வலுன்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு ஒரு வலுவான பிளானட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத ஒரு ஒரு சூழல். இந்த ஜாதகத்தில் அவர் ஒரு வலுவான அமைப்பு இல்லை. இப்போ 2வது வீட்டு சப்லாடு வந்து என்னென்னா, இப்போ தான் இந்த காலபோஷத்தை தொகுதி எப்படி பயன்படுத்துறதுன்னு நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். 2வது வீட்டு சப்லாடு சுக்கிரனாக இருக்கிறதால இந்த சுக்கிரன் வந்து இங்கே 9 காமிச்சது இல்லையா, இந்த சுக்கிரன் எங்கே உட்காந்துட்டுருக்காரு பாருங்க, இந்த ஜாதகத்தில் சிம்ம ராசியில் 25 டிகிரியில் சுக்கிரன் இருக்கார். நம்ம இது ஸ்திர ராசியில் இருக்கிறதால ஸ்திரம்னா நிலையானன்னு சொல்கிறோம் இல்லையா. நிலையானா என்ன மீனிங், இங்கே கொடுப்பினை வீக்காக போயிட்டதால இந்த கொடுப்பினை நிலையாக இருக்கும். அதாவது ஸ்திர ராசியில் இருந்தால் நல்லது நம்ம பொதுவாக நம்ம சொல்லுவோம். 2வது வீட்டு சப்பாடு ஸ்திர ராசியில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனால் இது கெட்டு போயிட்டு, இது பாவ ரீதியாக கெட்டு போயிட்டு இருக்கதால இந்த கெட்ட விஷயம் நிலையாக இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு, அதுதான் நிலையானங்கிறது. ஒருவேளை இங்கே 4 வந்திருந்தால் என்னாகும், வாழ்க்கையில் எப்பொழுதுமே பணம் பெருக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே சொல்லக்கூடிய 2வது வீட்டு சப்பாடு வந்து உங்களுக்கு குரு சாரி சுக்கிரன் ஸ்திர ராசியில் சிம்ம ராசியில் 25 டிகிரியில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருப்பேன். 2வது வீட்டு செப்லாடு வந்து சுக்கிரன், 2வது வீட்டு ஸ்டார்லாடு குரு இருக்கு இல்லையா, அவரும் அதே சிம்ம ராசியில் தான் இருப்பார். குருவும் சுக்கிரனும் குரு வந்து 0°35' இருக்கும், சுக்கிரன் வந்து 25°7' இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அமைப்பு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒன்றா இந்த ஸ்க்ரீன் ஒன்று அப்படியே நான் காமிக்கிறேன். உடனே இந்த கட்டத்தை மட்டும் அப்படியே பாருங்க. பிளானட் மட்டும் தெரியுமா பாருங்க, இந்த கட்டத்தை மட்டும் ஃபோகஸ் பண்ணுங்க. முடியுமா? ஏன்னா இந்த குருவும் சுக்கிரனும் ஸ்திரராசியில் இருக்கிறதால இந்த தன்மை வந்து நிலையாகவே எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது நெருப்பு ராசிங்கிறதால, அதாவது இந்த சிம்ம ராசி வந்து நெருப்பு ராசி அப்படிங்கிறதால அந்த ஊதாரித்தனங்கிறது அவருக்கு அதிகமாக போயிடுது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது நெருப்பு ராசியில் ஒரு பாவம் கெட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட பாவத்தோட உபநட்சத்திரம் கெட்டு போயிட்டு அது நெருப்பு ராசியில் இருந்தால் இன்னும் தீவிரம் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதே நீர் ராசியில் இருக்கும்போது தீவிரம் கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி இவருக்கு 9 வந்துட்டதால 2-8 பாவமாக இருக்கிறதால அந்த ஸ்திர ராசிங்கிறது ஒரு அமைப்பு, அது நிலையாக அந்த பாவத்தோட காரகத்தை அப்படியே நிலையாக வச்சுக்கும். அதாவது 2வது பாவம் எப்போ கெட்டு போனால் உங்களுக்கு 5, 9, 8, 12 வந்தால் தான் 2வது பாவம் கெட்டு போகும். அப்போ 12 பாவத்தில் உங்களுக்கு 2வது பாவத்தை கெடுக்கிறது 4 பாவம் தான், மீதி இருக்கக்கூடிய உங்களுக்கு 8 பாவங்கிறது நல்லாயிருக்கும். அதனால் எப்போதுமே பணப்புழக்கங்கிறது ஒரு சராசரி மனுஷனுக்கு இருந்துகிட்டே இருக்குங்கிறது ஒரு பொது விதி. அது அதனால் என்னென்னா நல்லா இருந்து அது ஸ்திரராசியில் இருந்தால் அது நிலையாக இருக்கும், கெட்டு போயிட்டு ஸ்திர ராசியில் இருக்கும்போது அந்த தன்மை வந்து அப்படியே அது பர்மனெண்ட்டாகவே இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது தான் உதாரணம். அதேமாரி இந்த ஜாதகத்தில் நிறைய பிளானட், இந்த ஜாதகத்து ரீதியாக அப்போ 2வது பாவம் யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிடுச்சோ, 2வது பாவம் யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிடுச்சோ அவர்களுக்கு நாம் என்ன பார்க்கணும்னா 9வது பாவம் நல்லா இருக்கான்னு பாவம். அதாவது என்னென்னா சுயமாக சம்பாதிக்கிறது 2வது பாவம், சுய சம்பாத்தியம் சுயமாக நம்ம பணத்தை கிரியேட் பண்ணுறோம்ல 2வது பாவம், யார் மூலமாக பூர்வீக சொத்து அப்பா அம்மா சம்பாதிச்சது இது மாதிரிலாம் கிடைக்கணும்னா அதுக்கு வந்து 9வது பாவம். அது 9வது பாவங்கிறது நம்ம கருவூலம் சொல்கிறோம் இல்லையா, பொதுப்பணம் சொல்லுவோம். 9வது பாவத்தை பொதுப்பணம் பொதுப்பணம் பூர்வீக சொத்து இதெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது 9வது பாவம். யார் யாருக்கெல்லாம் 2வது பாவம் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு ஒரு பார்வையாக 9வது பாவத்தையும் பார்க்கறதுங்கிறது ஒரு பொதுவான அமைப்பு. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம முன்னோர்கள் 9வது பாவத்தை பாக்கியஸ்தானம் சொல்கிறாங்க. பாக்கியம்னா என்ன, 10 வந்து ஒரு கர்மாவை செஞ்சு நம்ம பொருளிட்டுருக்கு, 9 எந்த ஒரு கர்மாவும் செய்யாமல், 10-12 பாவங்கிறதால எந்த ஒரு கர்மாவும் செய்யாமல்
நாம் நமக்கு பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி இருக்கா, அதாவது மூதாதையர் சொத்து இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு பார்க்கக்கூடியது. அந்த வகையில் இங்கே ஒன்பதாவது பாவத்தை நம்ம பார்க்கும்போது ஒன்பதாவது வீட்டு சப்லாடு யாருன்னா, இங்கே வந்து புதன் அப்படின்ற பிளானட், புதன் வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு சப்லாடு. இந்த புதன் நின்ற நட்சத்திரம் யாருன்னா செவ்வாய், உபநட்சத்திரம் புதன். அப்போ புதன் வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு உபநட்சத்திரம் ஏற்கனவே பார்த்தாச்சு. செவ்வாய் பாகமும் இந்த ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கும் உபநட்சத்திரமா இல்லை. பார்த்துட்டு வரும்போது எந்த ஒரு பாவத்திற்கும் உபநட்சத்திரமா இல்லை. ஜாதகத்தில் ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் நட்சத்திர அதிபதியாக இருக்கார். அப்போ ஐந்து ஒன்பதுன்னு போட்டு வேண்டியது, இங்கே மீண்டும் ஒன்பது, அப்போ ரிசல்ட் ஐந்து ஒன்பது தான். அதாவது நட்சத்திரம் காட்டிய பாவம் ஐந்து ஒன்பது, உபநட்சத்திரம் காட்டிய பாவம் ஒன்பதுங்கிறதால அப்போ ஒன்பதாவது பாவம் ஐந்து ஒன்பதுங்க ஸ்ட்ராங்காக போயிடுது. இவருக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியாகவும் எந்த ஒரு வருமானமும் இல்லை. தாப்பனார் இவன் இந்த மாதிரி நபர்களும் பூர்வீகமாகவும் சம்பாதிச்சு எதுவும் கொடுக்கல. இவர் சொந்த உழைப்பில் தான் அப்படியே முன்னேறார், வாழ்க்கையில் போராடுறார், பணத்தை சேமிச்சு வைக்க முடியல. காரணம் என்ன, அந்த ரெண்டாம் பாவம் வீக்காக போயிட்டு தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் நடந்த தசா புத்திகளை நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது எந்த ஒரு பிளானட்டும் வலிமையாக இவர் நடந்த தசா புத்தியில், அதாவது இந்த மாதிரி கொடுப்பினை யார் யாருக்கெல்லாம் பலவீனமாக இருக்கோ அவங்களுக்கு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் ரெண்டாம் பாவம் ஒம்பது இருக்கோ லக்ன பாவத்தில் ஒரு நாலு தொடர்பு கொள்ளணும். நடக்கிற தசையில நாலு தொடர்பு கொள்ளணும், பெரும்பாலான கிரகம் நாலாவது வீட்டை தொடர்பு கொள்ளணும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது லக்ன உபநட்சத்திரம் யாருன்னா, ஏதாவது இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு லக்ன கொடுப்பினு பார்ப்போம் இல்லையா, லக்ன கொடுப்பினை பார்க்கும்போது லக்ன சப்லாடு யாருன்னா சூரியன். லக்னத்தோட சப்லாடும் சூரியன், லக்னத்தோட சப் சப்லாடும் சூரியன். அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காயிரார் லக்ன பாவத்தோட சப்லாடு. இந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் வந்து ராகு, உபநட்சத்திரம் குரு. சூரியன் வந்து இந்த நட்சத்திரம் ராகு, உபநட்சத்திரம் குரு. கீழே இது நட்சத்திரம், இது உபநட்சத்திரம். சூரியன் வந்து ஒன்னாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருக்கிற சூரியன் எட்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரம் வரார். இது மோசமான அமைப்பு. ஒன்னாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருக்கக்கூடிய சூரியன் எட்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமா வரார். இந்த ஜாதகத்தில் என்ன ஒரு சிறப்புனா, இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இருக்காது, சூரியனோட உபநட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்காது. அதனால உங்க நம்ம ஒரு ப்ளஸ் குறின்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் குறின் பார்த்தா இந்த சூரியனுடைய வேலையை செய்யறதுக்கு ஆளே இல்லைங்கிறதால இந்த எட்டாவது பாவம் வேலை செய்யும். சரிங்களா, அது ஒரு வகையில் ப்ளஸ் இருக்குது, ஒரு வகையில் மைனஸ் இருக்குது. இந்த எட்டாவது வீடு சூரியனுடைய வேலையை செய்யறதுக்கு ஆளே இல்லைங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஜாதகத்தில் எட்டாம் பாவம் வீரியமாக வேலை செய்யாதுன்னு அர்த்தம். ஆனால் லக்னத்துக்கே வந்துடுறதால என்ன ஆகுதுன்னா, இங்கே கொஞ்சம் ஒரு லக்னம் வந்து கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்கணும்னு அர்த்தம். சரிங்களா, அதுக்கப்புறம் ராகு, ராகு நாலாவது வீட்டுக்கு, இது நல்ல அற்புதமான அமைப்பு. அதுக்கப்புறம் குரு, குரு வந்து ஐந்து பதினோராவது வீட்டுக்கு சப்ளாடு. இது நாலாவது வீட்டு கெடுக்கிற பாவம் எட்டு இருக்கிறதால அந்த நாலாவது பாவம் வீக்காயிடு. அப்போ ஐந்து பதினொன்று தான் வேலை செய்யுது. அப்போ லக்ன பாவம் என்னன்னா ஒன்றாவது வீடு டெவலப் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஒன்றாவது வீடு ஐந்து பதினொன்று, எட்டாவது பாவம் ஐந்து பதினொன்று அப்படிங்கிறதால ஐந்து பதினொன்றுங்கிறது சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். அதனால என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் வந்து ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளுது. பொதுவாக யார் யாருக்கெல்லாம் அந்த ரெண்டாம் பாவம் வீக்காக போச்சு அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் வீக்காக போனவங்களுக்கு லக்ன பாவம் எந்த விதத்திலையாவது ரெண்டையோ நாலையோ ஆறையோ தொடர்பு கொண்டா கொஞ்சம் லக்ன கொடுப்பினைங்கிறது கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பன்னிரெண்டு பாவத்தில் லக்ன கொடுப்பினைங்கிறது ரொம்ப முக்கியம். பன்னிரெண்டு பாவத்தை இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா, பெரிய பொட்டி, பெரிய பொட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பாவத்தை, லக்ன பாவம் இவ்வளோ பெரிய பொட்டி, ரெண்டாவது வீட்டு இவ்வளோ பெரிய பொட்டி, ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு ஒரு பொட்டி. இப்போ ரெண்டாம் பாவத்துடைய பொட்டி காலியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ரெண்டாம் பாவத்துடைய கொடுப்பினை பலவீனமாக இருந்தால் இது இதுக்கப்புறம் லக்னத்துக்குள்ளே என்னென்னா பன்னெண்டு பொட்டி இருக்குது, பன்னெண்டு பொட்டி லக்னத்தில். அதாவது லக்ன பாவம் வந்து ஒரு ஜாதகத்தில் நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிங்களேன், இப்போ ரெண்டாம் பாவம் வீக்காக போச்சுன்னு வச்சிங்களேன், லக்ன பாவத்திலேருந்து சப்ளை வந்து ரெண்டாம் பாவத்துக்கு அனுப்பலாம். ஏன்னா லக்ன பாவம் நாலு ஆறு பத்துங்கிறதால அது பொருள் சார்ந்த பாவத்தை காமிக்கிறதால இங்கிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துல நிறைய பொருள் விளையலை, வேறு இடத்துல விளையுது அப்படின்னும் போது மத்திய அரசு என்ன பண்ணுன்னா, அந்த இடத்துலேருந்து பொருள் எடுத்து இல்லாத இடத்துக்கு அனுப்புது இல்லையா. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு நாடுன்னு எடுத்திங்கன்னா லக்ன பாவங்கிறது மத்திய அரசு மாதிரி, இதெல்லாம் மாநில அரசு மாதிரி.
ஒரு மாநிலத்தில் ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா மத்திய அரசு என்ன பண்ணுன்னா எங்கே வேற எங்கேயாவது கிடைக்கிற பொருளை எடுத்து அந்த பர்டிகுலர் மாநிலத்துக்கு அனுப்புவோம். அந்த மாதிரி லக்ன பாவங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பாவம் கெட்டு போச்சுன்னா லக்ன பாவம் அதுக்கு சாதகம், லக்ன பாவத்தின் வழியாக அந்த குறிப்பிட்ட பாவத்தை இயங்க வைக்கலாம். ஆனால் எங்கள் லக்ன பாவம் வந்து 5 ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றதால லக்ன பாவத்தோட ஸ்ட்ரென்த் வந்து ஒற்றைப்படை பாவத்துக்கு தான் சாதகமாக இருக்குமே ஒழிய இரட்டைப்படை பாவத்துக்கு சாதகமாக இருக்காது. அது ஒரு மைனஸ் பாயிண்டாக போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இவருக்கு நடந்த தசைகளை பார்ப்போம். இவருக்கு நடந்த தசையை பார்க்கும்போது இவருக்கு 3 வரைக்கும் இவருக்கு சந்திர தசை, அப்புறம் 3 7 வரைக்கும் செவ்வாய் தசை, 10 வரைக்கும் அப்புறம் ராகு தசை, 10 28 வரைக்கும் ராகு தசை. அந்த ராகு தசைன்னு பார்த்தா 3 வரைக்கும் சந்திர தசை, 7 வரைக்கும் இவருக்கு செவ்வாய் தசை, 28 வரைக்கும் ராகு தசை. ராகு திசையாக போயிடுது. அதாவது இந்த மாதிரி 2 வீக்காக போனவங்களுக்கு பெரும்பாலான கிரகம் 5 தொடர்பு கொள்றவங்களுக்கு மெயினாக எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு நடக்கிற திசையில் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளணும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறதுன்னா விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பாவம் கெட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த பாவம் நமக்கு செயல்பட வேண்டும் என்றால் நடக்கிற தசா புத்தி அந்த பாவத்தை எந்த பாவம் கெடுத்ததோ அதற்கு 12 பாவத்தை நடக்கிற தசா புத்தி நடத்தணும். அதாவது 2 பாவத்தை கெடுத்த பாவம் எது? 9. அப்போ நடக்கிற தசா புத்தி என்ன பண்ணுன்னா 9 பாவத்தை கெடுக்கக்கூடிய 4 பாவத்தை நடக்கிற தசாநாதனோ புத்திநாதனோ காமிச்சா நல்லது. 4 இல்லைன்னா அட்லீஸ்ட் 2, 4, 2, 6, 10 காமிச்சாலும் கூட இந்த 9 பாவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த கொடுப்பனையை. ஓகேங்களா, ஏன் 9 பாவத்துக்கு 12 பாவத்தை 8 பாவத்தை தசாநாதன் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா 8 என்பது லக்னத்துக்கு தேமி தரக்கூடியதுங்கிறதால. ஓகேங்களா, ஜாதகம் என்பது அகமும் புறமும் 2 கலந்தது தான். ஓகேங்களா, சரி இப்போ ராகுன்னு பார்க்கும்போது ராகு புதனுடைய சாரத்தில் இருக்கார், கேதுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். ராகு திசை, ராகு வந்து எந்த வீட்டுக்கு உபநட்சத்திரம்னு பார்க்கும்போது ராகு வந்து 4 வீட்டுக்கு உபநட்சத்திரம், புதன் 9 வீட்டுக்கு உபநட்சத்திரம், கேது இந்த ஜாதகத்தில் 3 வீட்டுக்கு உபநட்சத்திரம். அப்போ 3, 9 தான் வேலை செய்யும். நட்சத்திரம் வந்து 9 காமிக்குது, உபநட்சத்திரம் 3 காமிக்குது. நட்சத்திரம் 9 காமிக்கத்தால இந்த ஜாத ராகு தசையில் முதல் பகுதியில் 9, 2 பகுதியில் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஒரே அணிங்கிறதால ரெண்டு இந்த ராகு தசை ஆரம்பிச்சுன்னே 3, 9 வேலை செய்யும். அப்போ 3, 9ங்கிறது பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை தராத பாவம் தான். ஓகேங்களா, இது வந்து பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் தராத பாவம் தான். ஒருவேளை இவருக்கு 2 பாவம் ஏற்கனவே நல்லா இருந்து மற்ற விஷயங்கள் நல்லா இருந்தது தான் இங்கே சாதகமாக இருந்திருக்கும். ஏற்கனவே 2 9 காமிக்கத்தால இங்கேயும் 9 வரும்போது இந்த 3, 9ங்கிறது அந்த 9 சாதகமாக இருக்கிறதால அந்த 2 பாவ கொடுப்பனையை இந்த தசாநாதனால் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் 28 ஒரு 16 கூட்டுங்க, 28 கூட்டும்போது 44 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு தசை. இந்த குரு தசையை பார்க்கும்போது குரு வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, குரு வந்து கேதுவோட ஸ்டாரில், கேதுவோட சப்பில், சனியோட சப்பில் 3, 6, 12 இல்லையா. அப்போ இந்த குரு தசைங்கிறதும் ஜாதகத்தில் பெரிய அளவுக்கு இன்கம் இல்லை. இந்த குரு தசையும் பெரிய அளவுக்கு இன்கம் சொல்ல முடியாது. குரு தசையிலையும் பார்த்தீங்கன்னா 3, 6, 12ங்கிறதால 6, 12 கடனை தான் நிறைய கொடுத்தது அவருக்கு, நிறைய கடனை கொடுத்தது. பட் எல்லாமே வந்து கடன்லாம் அப்படியே எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டார் லைஃப்பை. இருந்தாலும் கூட இதுலேயும் பெரிய அளவுக்கு அவரால் சம்பாதிக்க முடியல. ஏன்னா வரவுக்கு செலவுக்கு சமமாக இருக்கக்கூடியது 6, 12ங்கிறது கடன் வாங்கி கடன் அடைத்தால் அப்படியே போயிடுச்சு. 3ங்கிறதும் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை. அதனால் வந்து இந்த குரு தசையும் அவருக்கு வந்து ஒரு வலுவான அமைப்பில் வந்து வரலை. அதுக்கப்புறம் சனி தசை. சனி வந்து நம்ம லைஃப்பில் வந்து முக்கியமான காலகட்டம். என்னென்னா 44 அவருக்கு 19 கூட்டுங்க, கூட்டும்போது 63 வரைக்கும் அவருக்கு சனிதேசம் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பகுதி. அதாவது யார் யாருக்கெல்லாம் இந்த 40 60 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பீரியட், இந்த பீரியடு தான் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் பாருங்கள் இவருக்கு சனிதேசம். சனியை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜாதகத்தில் நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம், சுக்கிரனோட உபநட்சத்திரம், சாரி சனி வந்து செவ்வாயோட நட்சத்திரம், சுக்கிரனோட உபநட்சத்திரம், சனி தசை 44 63 வரைக்கும் சனி வந்து செவ்வாயோட நட்சத்திரம், சுக்கிரனோட உபநட்சத்திரம். ரொம்ப முக்கியமான பருவம் இது. 40 லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிட்டு அது வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம்.
இங்கே பாருங்கள், சனி வந்து ஜாதகத்தில் 6-12 சப்லாடு, அதனால நட்சத்திரம் செவ்வாய் எந்த வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வரல, எந்த வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வரல, 5-9 வராரு. அப்போ 5-9 போட்டுருங்க, சுக்கரன் வந்து 2வது போட்டுருங்க. இங்கே என்னன்னா, நட்சத்திரம் காட்டிய வீட்டை உபநட்சத்திரம் தடுக்குதான்னு பாவம், 5வது வீட்டை தடுக்கக்கூடிய பாவம் 4, 8, 12 அது இல்லைங்கிறதால ஆட்டோமேட்டிக்காக 5வது பாவம் வேலை செய்யும். ஒரு குறிப்பிட்ட பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் வந்தால் தான், இப்போ 5வது வீட்டை கெடுக்கக்கூடிய 5வது வீட்டுக்கு இது 10வது பாவமாக போயிடுது. அப்போ 5வது பாவத்தை 70% வரைக்கும் வளர்க்குற அளவுக்கு இந்த 2வது பாவம் அலோவ் பண்ணிடும். அப்போ 5வது பாவம் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் 9வது வீட்டை இது கெடுக்கவே முடியாது. அதாவது துண்டிக்கக்கூடிய பாவங்கிறது, இடையில் துண்டிக்கக்கூடிய பாவங்கிறது ஒரு பாவத்துக்கு 4வது பாவனா அது 30% வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் துண்டிப்பு வந்துடும். 10வது பாவனா 70% வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் துண்டிப்பு வந்துடும். இந்த 70% அப்படின்னாவே அது மெஜாரிட்டியாக போயிடுச்சு. அப்படின்னும் போது 70% வரைக்கும் 5வது பாவம் வேலை செய்யுது. 9வது பாவத்தை இங்கே கட் பண்ணவே முடியாது, ஏன்னா 9வது பாவத்துக்கு இது 6வது பாவமாக தான் இருக்குது. அப்போ 9வது பாவமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ லைஃப்பில் முக்கியமான காலகட்டம் சனி தசைங்கிறது 5-9 காமிக்கிறதால இந்த சனி தசையில் அவருக்கு வேலை வாய்ப்புகள், பொருளாதார முன்னேற்றங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் சனி தசைக்கு அப்புறம் என்ன தசை, 63 வயசுலேருந்து ஒரு 17 வயசு கூட்டுங்க, 80 வயசு வரைக்கும் அவருக்கு புதன் தசை. இந்த புதனை பாருங்கள், புதன் என்ன சார், என்ன உபநட்சத்திரம் பாருங்கள், புதன் வந்து செவ்வாயோடைய நட்சத்திரம், புதனோட உபநட்சத்திரம், செவ்வாயோடைய நட்சத்திரம் புதனோட உபநட்சத்திரங்கிறதால அந்த புதன் வந்து செவ்வாயோடைய நட்சத்திரம், புதனோட உபநட்சத்திரம். புதன் அப்படின்ற கிரகம் 9வது வீட்டுக்கு உபநட்சத்திரம். செவ்வாய் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி பாவ உபநட்சத்திரத்தில் எங்கேயுமே வரல, பாவ உப உபநட்சத்திரத்தில் எங்கேயும் வரல, 5-9 உபநட்சத்திரமாக வரார், 5-9 போட்டாச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் 9, அப்போ 5-9 தான். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் தசையும் ஜாதகருக்கு பெரிய அளவுக்கு அதுவும் அப்படியே 5-9. அப்போ 63 வயசுக்கு பிறகும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அதாவது ஏன்னா இந்த ஜாதகத்தில் பெரும்பாலான பிளானட், நீங்கள் இந்த ஜாதகத்தில் ஆரம்பத்தில் இந்த ஜாதகத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாவ நிலையும் கிரக நிலையும் நான் கொடுத்துருப்பேன் ஆரம்பத்தில். அதாவது அநேகமாக 5 நிமிஷத்துக்கு இந்த திசா புத்திலாம் எழுதணும் பார்த்தீங்களா, அப்போ இந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போயிட்டு 12 பாவத்துடைய தொடர்புகளையும் 9 கிரகத்துடைய தொடர்புகளையும் நீங்கள் பாருங்கள். எங்குமே தொடர்பில் 2, 10 அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது. 2வது பாவம் எங்கேயுமே வராது, 10வது பாவம் எங்கேயுமே இருக்காது. எல்லா பிளானட்டும் 12 பாவங்களும் ஏதோ ஒரு வகையில் 5ஐயோ 9ஐயோ திரும்ப இந்த ஜாதகத்தில் எல்லா பாவமும் எல்லா பிளானட்டும், ஏன்னா எல்லா பிளானட்டுனாவே ஆட்டோமேட்டிக்காக அது பாவம் சப்தடாக வந்துடும் இல்லையா, எல்லா ஏதோ ஒரு வகையில் 5ஐயோ 9ஐயோ தொடர்பு கொண்டுட்டே தான் இருக்கு இந்த ஜாதகத்தில். அதனால தான் இவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் ஒரு நிலையான தொழில் அமையலை. ரியல் எஸ்டேட்னு அப்பப்போ போவார், ஒரு கமிஷன் கிடைக்கும், வருமானம் வரும், அப்புறம் ஒரு மாதத்தில் 2-3 தான் வேலை இருக்கும், ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் அமௌண்ட் வராது. கிஃப்டாக அப்பப்போ யாரோ பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு ஓட்டுவார். காரணம் என்னென்னா, இந்த 2வது பாவம் வீக்காக போனது மட்டும் இல்லாமல் தனக்காரகனான சுக்கரன் வீக்காக போனதான் இங்கே பெரிய மோசமான அமைப்பாக வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை தடுக்கக்கூடிய, அதாவது விதி கெட்டு போனால் மதியை பாருன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே யார் யாருக்கெல்லாம் அந்த 2வது பாவம் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு நடக்கிற தசையிலையும் அந்த 2வது பாவம் எப்படி கெட்டதோ அதே பாவம், 2வது பாவம் கெட்டது 9வது பாவத்தால் கெட்டது. நடக்கிற தசையிலையும் நிறைய இடத்துல 9 வந்துடுறதால, 5-9 வந்துடுறதால இவரால் சிறப்பாக பொருளாதார ரீதியாக முன்னேற முடியாத ஒரு அமைப்பு இதுதான் இந்த ஜாதகத்தோட அமைப்பு. அடுத்த ஜாதகம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி பெற்ற ஒரு ஜாதகத்தை அடுத்த ஜாதகத்தில் உதாரண ரீதியாக நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.